திண்டுக்கல் குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து கரூர் வெள்ளியணை குளத்துக்கு முறையாக தண்ணீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளியணையில் பெரும்பாலான பகுதிகள் மிகவும் வறட்சியானதாகவே காணப்படுகின்றன. சில கிலோமீட்டர் தொலைவில் காவிரியாறு இருந்தாலும் முறையான பாசன வசதி இல்லாததால் பெரும்பாலும் மழையை நம்பியே இந்த பகுதி விவசாயிகள் உள்ளனர். வெள்ளியணை பகுதியில் சுமார் 300 ஏக்கரில் மிகப்பெரிய குளம் உள்ளது. இந்த குளத்தில் மழை காலங்களில் தேங்கும் மழை நீரால் வெள்ளியணையிலிருந்து ஐயர்மலை வரை சுமார் 20,000 ஏக்கருக்கு மேல் மறைமுக பாசன வசதி பெறுவதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கடந்த 15 ஆண்டுகளாக அப்பகுதியில் போதிய மழைப்பொழிவு இல்லாததால் வெள்ளியணை பெரிய குளத்துக்கு குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வெள்ளியணை குளத்துக்கு வந்து குடகனாறுல இருந்து தண்ணி வரணும். அது நாங்கள் போன வருஷம் ரொம்ப சிரமப்பட்டு அலைஞ்சி ஒரு 4 நாள் தான் விட்டாங்க. இப்போ தண்ணி இருக்கிற தண்ணி டேமில் இருக்கிற தண்ணி வந்து வீணாக வந்து அமராவதியில் போய்கிட்டு இருக்கு, கடலுக்கு போயிட்டு இருக்குது. அந்த தண்ணியை குறைச்சி எங்களுக்கு பாசனத்துக்காக வேண்டி விட்டுட்டா வெள்ளியணை குளம் நிறைஞ்சதுன்னா உப்படமங்கலம், வளையகரம்புத்தூர், வீரராஜ்யம், அமராவதி இந்த லைனில் விட்டாங்க அப்படின்னு கேட்டால் 130 கனஅடி தண்ணி வரைக்கும் திறக்கலாம். இதில் வர்ற தண்ணி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். ஆற்றுக்கு போகிற தண்ணியை கட் பண்ணி எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அனுப்பிச்சுட்டு மீதி தண்ணியை போகிற அங்கே விட்டாக்க பாசனத்துக்கு. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் குடகனாறு நீர்த்தேக்கம் மொத்த கொள்ளளவான 27 அடியை எட்டியும் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்காமல் ஆற்றில் திறந்து விடப்படுவதால் மழை நீர் வீணாக கடலில் கலப்பதாக வெள்ளியணை பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 7 நாளா தண்ணி வந்து 1500 கனஅடி தண்ணி வந்து ஆத்துல திருப்பி விட்டு இருக்காங்க. அந்த 1500 கனஅடி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருந்தா இந்நேரம் அந்த 6 குளமும் நிரம்பி இருக்கும். அந்த 6 குளம் நிறைஞ்சா கிட்டத்தட்ட கரூர் மாவட்டத்துல முக்கால் பகுதி வந்து நிலத்தடி நீர் வந்து 100 அடிக்கு மேல வந்திருக்கும். குடகனாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து வெள்ளியணை பெரிய குளம் வரை 56 கிலோமீட்டர் அமைந்துள்ள வாய்க்கால் பல இடங்களில் தூர்ந்து போய் பராமரிப்பு இல்லாமல் உள்ளதால் தண்ணீர் முழுமையாக வந்து சேராமல் பல இடங்களில் வீணாவதாக நீர்வள ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டேமோட தண்ணீரை வந்து 27 அடி வரைக்கும் தேக்கி வைக்கணும். வேஸ்டா கடல்ல கலக்காம எங்களுக்கு வந்து வாய்க்காலில் கொடுத்தாங்கன்னா வெள்ளியணை போகட்டும், இருக்கிற விவசாயிகளும் பாசன விவசாயிகள் பயன்பெறுவார்கள். கடந்த 4 நாட்களாக 40-50 ஆள்களை தினமும் ஈடுபடுத்திங்க, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த வாய்க்கால் பூரா தூர்வாரிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. இருக்கிற மரக்கிளைகள் வாய்க்கால் பூரா அவ்வளவு இதாக இருக்குது. அதாவது 20 வருஷமாக தண்ணி வராமல் இருந்ததுனால பாலடைஞ்சு போச்சுங்க. அந்த வாய்க்கால் பூரா நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். குடகனாறு நீர்த்தேக்கத்திலிருந்து வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டால் வெள்ளியணை குளம் நிரம்பி 1000 கணக்கான ஏக்கர் பாசன வசதி பெறும் என்பதை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.